வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு குரூடாயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ரேஞ்ச் வந்து 4203 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகினதில் அப்பயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால், அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா 4170 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டால் அப்சைடில் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் வந்து 4200 இருக்குது. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 4190 ரேஞ்சிலே வந்து ஸ்ட்ரெக் ஆகி நின்றுச்சு மார்க்கெட் வந்துட்டு. ஸோ அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4200 தான் வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலாக இருக்கும். அதாவது மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 4200 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு, அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போய் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சுன்னா தான் வந்து குரூடாயிலுடைய ட்ரெண்டே வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ 4200 ரேஞ்ச் பிரேக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 4200 பிரேக் ஆச்சு அப்படின்னா குரூடாயினுடைய ஈவினிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடாக அப் ட்ரெண்டாக வந்து மாறிடும். சரி ஓகே, இப்போ 4200 பிரேக் அவுட் ஆனால் தான் அப் ட்ரெண்ட், அதுக்காண்டி இப்போ செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மார்க்கெட் வந்து இன்னும் எந்த சைடும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இல்லை. மார்க்கெட் நல்லா ஏறிச்சு லாஸ்ட் வீக், அதுக்கடுத்து இறங்கிருச்சு. இறங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எந்த சைடும் ஒரு சிங்கிள் ட்ரெண்டில் இல்லாதனால மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி டவுன் சைடில் ஏன் இதை சொல்கிறேன்னா மார்க்கெட் இப்போ ரேலி நடக்கிறதே ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி காட்டலை. ஸோ மார்க்கெட் டவுன் சைடில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 4170 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா குரூடாயில் ஒரு டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4170 ரேஞ்ச் கிட்ட மார்க்கெட் மொதல் வருதா, அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகி கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா குரூடாயில் ஒரு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 180.90 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகலையே மார்க்கெட் நல்ல ஸ்பைக் பார்த்தீங்க அப்படின்னா 181.55 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஆகிட்டு அகெயின் ஒரு டவுன் சைடு மாதிரி வந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு சும்மா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் போது, ஒரு சிங்கிள் ட்ரெண்டு ஒன் சைட் மூமெண்ட் அந்த மாதிரி வந்து ஜிங்க் வந்து இன்னும் எடுக்கலை. ஸோ மேக்ஸிமம் ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்தாலும் கீழே வந்து இப்போ சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக ஜிங்க் எடுத்துருக்கிறது வந்து 180.50 தான். ஸோ 180.50 வந்து இப்போதைக்கு வந்து ஜிங்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக பார்க்கப்படுது. 180.50 பிரேக் ஆச்சு அப்படின்னா அகெயின் இன்னும் டவுன் சைடில் செல்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே தான் வந்து வரும். ஸோ இப்போ இருக்க லுக் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பட் 180.50 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 181.30 வந்து ஒரு பிவட் ரேஞ்ச் மாதிரி ட்ரேட் ஆச்சு மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட்டுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணது வந்து 181.50 போகையில் தான் ஒரு டோஜி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஆல்ட்ராகி டவுன் சைடாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டோஜினுடைய ஹை கூட பார்த்தீங்கன்னா 181.45. ஸோ இப்போ இருக்க வியூ படி அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 181.50 தான். 181.50 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் வந்து அப்ட்ரெண்டாக மாறும். அதாவது நல்லா மார்க்கெட் 1-2 பாயிண்ட் மேலே போகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து காப்பர். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து 4:47 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகல, மார்க்கெட் நல்ல மூமெண்ட்டில் இருந்தாலும் 4:48.50 வரைக்கும் தான் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு தான். பட் ஆனால் இது ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது காப்பரில். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் 4:48.50 அந்த ரேஞ்ச் கட்டாச்சுன்னா அகெயின் காப்பர் மேலே தான் வந்து போகிறோம். ஓவரால் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் ஹை கட்டாற பட்சத்தில் இன்னும் மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4:47 தான் வந்து இதுக்கு வந்து பேஸாக இருக்குது காப்பருக்கு. 4:47 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து காப்பர் வந்து கீழே வந்து வராது. 4:47 பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் காப்பனுடைய ட்ரெண்ட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக மாறும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு கைடன்ஸ் கிடைக்கும்.